வணக்கங்க, நான் டைரக்டர் மிஷ்கின். கலக்கல் டாட் காம் வியூவர்ஸோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். முகமூடி என்னுடைய சிறுவயது கனவுகள் தான். நான் முகமூடி எடுத்திருக்கேன். நான் ஒரு காமிக்ஸ் ஃபேனு. நான் இன்னும் காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ காமிக்ஸ் கதையில் வர மாதிரி ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணணும்னு தான் நான் முகமூடின்ற ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான் அந்த கதை இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபோக் டேல் மாதிரி, ஒரு மாடர்னாக சொல்லியிருக்கேன். இதில் ஒரு எல்லா சூப்பர் ஹீரோவில் இருக்க வர ஒரு இன்க்ரீடியன்ஸும் அந்த படத்தில் இருக்கும். ஒரு தமிழ் சார்ந்த ஒரு கதையாக இருக்கும். தமிழில் நடக்கும் ஒரு அகாய சூரியனை பற்றிய ஒரு கதை. இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். பல ரசங்கள் இந்த கதையில் இருக்குது. வீரம், சோகம், காதல், ஹாஸ்யம், இப்படி பல ரசங்கள் இதில் இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த இதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பாடல்கள் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் ஏற்கனவே இந்த பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் முக்கியமாக சண்டை காட்சிகள் நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸு ஒரு 6 மாதம் ஆச்சு எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் அதை மேனுஃபேக்சர் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ஜனரஞ்சமான படமாக இருக்கும். இந்த முழு படமும் வந்து சென்னையில் தான் நடக்குது. இரவில் நடக்குது. நாங்கள் 110 நாள் ஷூட் பண்ணால் அதில் 90 நாள் வந்து இரவு தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே முழுக்க முழுக்க சென்னையில் இருக்குது. 2 பாடல்கள் மட்டும் சுவிட்சர்லாந்து போயிருக்கோம். யுத்தம் செயல பண்ண கே தான் இந்த படத்துலேயும் மியூசிக் டைரக்டர். பாடல்கள் நல்லா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அது ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதோடைய ரீ ரெக்கார்டிங். கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் செலவழித்து ரொம்ப அணுவணுவாக பார்த்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த ரீ ரெக்கார்டிங். நிறையா வேறு மாதிரி ஒரு கதையில் வர சில ஒரு வேகமான காட்சிகளை வேகமாக மியூசிக் போடாமல் அது உள்ளே இருக்க என்ன எமோஷன் இருக்கோ அந்த எமோஷனுடைய லேயரை பார்த்து நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருக்கும். மியூசிக் லவர்ஸுக்கு அது பெரிய ஒரு ட்ரெஷர் க்ரோவாக இருக்கும். ஹீரோயின் வந்து இந்த படத்தில் பூஜா ஆக்டர்னு ஒருத்தங்க புதுசாக நடிச்சிருக்காங்க. நல்ல நடிகை, படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எடிட்டர் காகின்னு ஒருத்தர் என்னுடைய எல்லா படங்களையும் பண்ணுற, ஒரு 3 படங்களை பண்ணவர் எடிட்டர் பண்ணுறாரு. படத்தில் அவர் தான் அந்த படத்தில் எடிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தினுடைய எடிட்டிங். தெரியல எனக்கு இன்னும். நான் அடுத்த படம் எதுவும் டிசைட் பண்ணல. ஸோ நிச்சயமாக வேறு ஜனதா தான் இருக்கும். வேறு எனக்கு இந்த ஒரு ஜனங்களே இருக்கணும்னு ஆசை இல்லை. வேறு ஜனம் பண்ணணும்னு ஆசை. ஸோ நிச்சயமாக அடுத்த படம் வேறு ஜனங்களில் தான் இருக்கும் நிச்சயமாக. இல்லை, ப்ரொடியூசர்ஸ் வந்து 4-5 பேர் சொன்னாங்க. அதில் ஜீவா ஒருத்தர். ஸோ ஜீவாவை போய் மீட் பண்ணி பார்த்து கதை சொன்னால் அவர் பிடிச்சிருந்துச்சு. அவர் 8 வருஷம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக கும்ஃபு. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால் ஜீவா வச்சு பண்ணோம். இல்லை தெரியல எனக்கு. இப்போ எனக்கு அப்படி எப்படி தோணுதோ நான் அப்படி வைக்கிறேன் ஷார்ட். ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக இப்படி தான் ஒரு ஷார்ட்டை வைக்கணும்னு எழுதும்போது ஒன்று தோணும். அப்புறம் டேரக்டர் நான் காலையில் போய் நின்ற உடனே இந்த இடத்துல வைக்கலாம்னு தோணும். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த 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 காட்சிக்கு என்னுடைய ஷார்ட் வந்து எவ்வளோ தூரம் உதவுதுன்னு பார்ப்பேன். ஒரு 2 பேர் உட்காந்து டேபிளுக்கு முன்னால் உட்காந்து ஒரு ஷார்ட்டை வந்து யூஸ்வலாக ஒரு க்ளோஸ்அப்பு, அதுக்கப்புறம் வந்து ஓடிஎஸ் இப்படி கட் பண்ணாமல் இதை ஒரே ஷாட்டில் கூட ஒரு ரவுண்ட் ராலி போட்டு எடுக்கலாம். அல்லது வந்து ஒரு லாங் ஷாட்டில் கூட எடுக்கலாம். ஸோ எப்படி வேணால் எடுக்கலாம். அந்த அந்த காட்சிகள் அவளுக்கு ஒரு எமோஷன் தான் வந்து என்னுடைய ஷார்ட்டை வந்து எப்படி டிவைட் பண்ணணும்னு சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து இன்ட்யூட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்படி தான் ஒரு ஷார்ட் அப்படின்னு தெரியல. நான் ஷார்ட்டுக்காக யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது இது வரைக்கும். நான் எந்த படத்தையும் வந்து ஷார்ட்டாக, இப்போ நிறைய பேர் வந்து அந்த படத்துலேருந்து திருடுனேன், இந்த படத்துலேருந்து திருடுனேன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, நான் அப்படி எதுவும் பார்க்குறதில்ல. ரொம்ப கம்மியாக தான் நான் படங்களே பார்க்குறேன். ஒரு சாங் பாடியிருக்கேன், ஒரு பார் ஆந்தம்னு ஒரு சாங் பாடியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் வர ஒரு சீனு. அதாவது ஹீரோ வந்து எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிருக்கான், ஒரு டீஜெனரேட்டரான வாழ்க்கை வாழ்ந்துக்கிருக்கான் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறான் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி. அதில் ஒரு சாங் வந்து ஒரு பாரில் அவன் பாடுற மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அதை நான் எழுதி பாடியிருக்கேன். உங்கள் படத்தில் எல்லாமே பார் சாங் சொல்லுவாங்க, இது அது வச்சு ரீசன்
இல்லை அது ஒரு ரீசன் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னுடைய எல்லா கதைகளையும் பார்த்தீங்கன்னா வந்து கதாநாயகன் வந்து ஒரு 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 சென்னைவாசியாக தான் இருக்கிறான். ஆக்சுவலாக ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வர்ற ஒரு 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 ரா யூத்தாக இருப்பான். ஸோ நிறையா நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுற இடங்கள் பார். ஸோ பார் இஸ் எ பிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஒரு அர்பன் ஒரு ஒரு செட்டப்புக்கு. இப்போ என்னுடைய கதைகள் எல்லாமே ராவான ஒரு யூத்தாக இருக்கனால நான் இமீடியட்டாக எல்லாமே ஒரு ரீஜெனரேஷன் தான். என்னுடைய எல்லா கதைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோடைய ரீஜெனரேஷன் தான். ஸோ ரீஜெனரேஷன் நான் வந்து ஜக்ஸா போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரீஜெனரேட்டர் தான் காட்டி ஆகணும். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் தட் இட் ஒர்க்ஸ் வெரி வெல் இன் பார். எல்லா சூப்பர் ஹீரோலையும் முக்கியமானது வந்து சூப்பர் வில்லன். ஆக்சுவலி ஸோ ஒரு சூப்பர் வில்லன் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவை. எனக்கு தெரிஞ்ச நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் வந்து நரேன். ஸோ இமீடியட்டாக நரேன் கூப்பிட்டேன். நரேன் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பான். அந்த கதைக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் தேவைப்படுச்சு ஒரு யங் வில்லன். ஸோ அதனால் வந்து நரேன் பண்ணேன். நரேன் ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சூப்பர் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரா இல்லை இதில் யாருமே பெருசாகலாம் காப்பாற்றல. ஆக்சுவலாக இப்போ கடைசி கிளைமேக்ஸில் கொஞ்சம் காப்பாற்றுற நீ கதையை பார்த்து தெரியும். ஆக்சுவலாக வந்து இல்லை அந்த கதையில் ஒன்றும் சொல்ல வரல. ஒரு கதை வந்து சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா கதையிலையும் ஒரு மாரல் ஒரு ஒழிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இதில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு. நான் ஓவர்டாக வந்து ஐ திங்க் மூவி மேக்கர் ஹஸ் நத்திங் டு சே ஐ பிலீவ். ஆக்சுவலி நான் என்னுடைய படங்கள் வந்து டைடாக்டிக்காக எதுவுமே சொல்லாது. எல்லா எரி ஸ்டோரி ஹஸ் காட் அ மாரல். ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு மாரல் இருக்குது. ஒரு இளைஞனை பார்த்துருக்கேன். அந்த இளைஞனுடைய அவனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே எங்கே சொல்லியிருக்கேன். அந்த பார்க்கல தெரியும். இன்டெரக்டாக சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேன். இல்லை குங்ஃபு தான் அந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். குங்ஃபு இந்த படத்தினுடைய பேஸே வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றிய ஒரு கதை. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குங்ஃபு அப்படின்னால குங்ஃபு நாங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் நரேனும் செல்வா சார் மிச்சவங்க நரேன் கூட இருக்கவங்க எல்லாமே ஒரு 30-40 பேர் சேர்ந்து ஒரு 6 குங்ஃபு ட்ரெயின் பண்ணாங்க இங்கே. ஆக்சுவலி சேகர் மாஸ்டர்கிட்ட. ஸோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓஎம்சி கிரௌண்டில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சார் நரேன் சார் உங்கள் படத்துக்காக தான் இல்லை அவன் ஃபஸ்ட்டு என்னுடைய கேரியர் நானும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம் தமிழில். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் படமும் நடித்த படம். ரெண்டு படமும் ரொம்ப ஆழமான படம், ரொம்ப அழுத்தமான படம், மக்களால் ரொம்ப வரவேற்பு பெற்ற படம். அப்போ நடுவில் வந்து நானும் அவனும் எதுவும் ஒர்க் பண்ணல. ஸோ நான் கூப்பிடும்போது எப்பயுமே அதை எதுவுமே சொல்ல மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணான். ஆக்சுவலாக தெரியல அவன் நெக்ஸ்ட் என்ன நடிப்பான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இல்லை நிச்சயமாக பண்ணுவேன், நடிப்பேன். நிச்சயமாக ஐடியாலாம் இருக்குது ஆக்சுவலாக. பட் அந்த இப்போ உடனேவான்னு எனக்கு தெரியல. வேலை என்ன அடுத்த 3 படமாக இருக்கலாம், அடுத்த படமாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு எதுவும் தெரியல. இல்லை அப்போ ஐயோ பாடகர்லாம் இல்லை, ஒரு எக்ஸ்டெண்டட் பாத்ரூம் சிங்கருங்க. சும்மா பாடிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு பார் சாங்கனாலும் பாடினா மிச்சம் அப்படிலாம் நானாங்க. ஏ ஒரு 4-5 ரேப் சீன் தான் நடிப்பேன் ஆக்சுவலாக, இல்லைனா நடிக்க மாட்டேன். இல்லை அப்படி ஒரு ஐடியா இருக்குது. தெரியல எப்படி இந்த படம் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய போர்டம் இதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும். இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு பார்ட் 2 எடுக்கலாம். இப்போ என்னமோ அப்படி அது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி உடனே இல்லை. அடுத்த படங்கள் வேறு 2-3 படங்கள் பண்ணிட்டு அப்புறமெல்லாம் யோசிப்பேன். ஆக்சுவலாக யுத்தம் செய் பண்ணும்போது எனக்கு அவர் ரொம்ப செல்வா சார் வந்து அவருடைய சிம்பிளிசிட்டி, அவர் ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவருக்கு நான் இது வரைக்கும் யாருக்காகவும் கதை எழுதினதில்லை. இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன் ஆக்சுவலாக, சந்திரமாஸ்டர்னு. ஸோ அவர் ரொம்ப வெரி வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். ஸோ அதனால் அந்த படத்தில் நடிக்க வச்சு பெரிய கேரக்டர் அந்த படத்தில் பண்ணுறது. ஆக்சுவலாக நாசர் சார் முக்கியமான ஒரு ரோல் நடிக்கிறார். ஆக்சுவலாக நாசர் சார் வந்து கமிஷனர் கௌதம் கௌரவன்னு ஒரு கேரக்டர் நடிக்கிறார். ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம். படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அஸ் அஸ் அ டைரக்டராக, அஸ் அன் ஆக்டராக. ஒரு தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டைம் ஸ்பெண்ட் வித் மிஷன். சார் மிஸ்கின்ல எல்லாரும் எதிர்பார்த்து உங்களுடைய 4 படங்கள் நடைபெறும். இந்த படம் அது மாதிரி எல்லாருமே வர முடியும் இல்லை? எல்லாருமே வரலாம் ஆக்சுவலாக. அதில் தான் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 3 குழந்தைலேருந்து 80 வரைக்கும் வரலான்னு தான் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும். 4 படங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே இந்த படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. நல்ல அழுத்தமான காட்சிகள் இருக்குது, நிறைய கொலைகள் இருக்குது, நல்ல பாட்டு இருக்குது, டான்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிச்சயமாக பிடிக்கும், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல, வரும். அதேமாதிரி நைட் ஷோ முடித்தவொடனே வரும், பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நான் இந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.